கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். பக்கம் 116. ஆர்மீனியர்கள் அவர்களில் அநேகர் அறியாமையில் இருப்பதினால் தேவன் அவர்களை மன்னிப்பார் என விசுவாசிக்கிறோம். இயேசுவை பற்றி ஒரு காலம் கேள்விப்படாதவர்களாய் இருந்த போதிலும் அவர்கள் முதற் பேரான சபையின் ஒரு பாகமாயிருப்பார்கள் என போதிக்கின்றனர். இந்த கடைசி கருத்தையே எல்லா கிறிஸ்தவ பிரிவுகளின் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வதுடன் வேற எந்த கருத்தும் தேவன் நீதி உள்ளவர் என்பதை நிரூபிக்க முடியாமற் போகும் என்று உணர்கிறார்கள். ஆனால் இக்கடைசி கருத்திற்கு வேத வசனங்கள் ஒத்துப்போகிறதா? அறியாமை ரட்சிப்புக்கு ஆதாரம் என்று அவைகள் போதிக்கிறதா? இல்லை, கிறிஸ்துவே நமது மீட்பரும் ஆண்டவரும் என்ற விசுவாசமே ரட்சிப்பின் ஒரே ஆதாரம் என்று வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், எபேசியர் 2:8 வசனம். விசுவாசத்தினால் ஆகும் நீதியின் முழு கிறிஸ்தவத்திற்கும் ஆன அடிப்படை கொள்கையாகும். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என அப்போஸ்தலர்கள் பதிலளித்தனர். நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4:12 வசனம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13 வசனம். ஆனால் ஒரு மனுஷன் விசுவாசிக்க வேண்டுமெனில் சுவிசேஷத்தை முன்னதாக கேட்க வேண்டும் என அப்போஸ்தலர் பவுல் பகுத்தறிவை தூண்டுகிறார். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்?